அப்புறம் அப்படியே தாரதுண்ணா என்ன சொன்ன, எங்க எண்ணம் போல அண்ணன் போடுவாங்கண்ணா. இவங்க மூணு பேரும் இலைக்கு முன்னால உட்கார்ந்தாங்க. சிவன் விஷ்ணு பிரம்மா இலைய போட்டா இலையில முத முதல்ல நான் பச தண்ணியை தெளிக்கணும் இல்லையா. ஆமா, பச்சை தண்ணியை கொண்டு வந்து கணவனையும் மனதில எண்ணி மூணு இலையிலையும் தண்ணியை தெளிச்சா, இவங்க மேலையும் தெளிச்சா. நீங்க எப்படி சொல்லி தவிக்க தெரியுமா, நீங்க மூவர்களுமே நான் பிறந்த சுருவத்தோடு நின்று அண்ணன் பிறந்தோம்னு சொன்னா நீங்க பிறந்த பிள்ளையாக போகக்கூடாது போல அப்படின்னு சாபத்தை கொடுத்த மூணு பேரும் கைப்பிள்ளையா போய் படுத்துக்கிட்டாங்க. மூணு பேரும் மூணு மாத பிள்ளையா படுத்துக்கிட்டாங்க. பச்சை பிள்ளைக்கு விவரம் தெரியுமா, இவளுக்கு தலைமுடி 70 பாகம் அரிசியா தேவிக்கு, அந்த தலைமுடிய 4 பக்கம் விரிச்சு போட்டா அப்படியே இற இலையில இறந்துட்ட கொண்டு வைக்கும். வைக்கும் போது பச்சை பிள்ளை சாப்பிட முடியுமா, அவர்கள் கேட்ட வாக்க அவ காப்பாத்திட்டா, ஆனா அவங்க காப்பாற்ற முடியல. சிறு பிள்ளைகளாக படுத்திருக்கா. இது அறிந்தார் நாரதாம காமுனிவர். அம்மா பார்வதி, ஏ லட்சுமி, சரஸ்வதி, நீங்க கற்புக்கரிசி கற்புக்கரிசி உங்களை சொன்னோம், நீங்க அனுசாரிய பரிசோதிக்கணும் சொல்லி உங்க புரிந்த மார்க்க மூலர்களை அனுப்புன, அவங்க கெவிய பாருங்க. ஆமா, பார்வதி ஓட ஓடி வந்தா அனுஷா தேவியின் பக்கத்துல வார பொழுது என்ன மாண்ணா அனுஷா தேவி, உங்களுடைய பர்த்தாவை கொடுங்க. உங்க பர்த்தாவா, மூணு தொட்டில் இருக்கு, இதுல உங்க உங்க கனவை யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்களே எடுத்துக்கோங்க. ஆமா, அப்ப இவங்க மூணு பேர் தான் இறந்துட்டாங்க வந்திருக்காங்க. உங்க கனவு உங்களுக்கு வேணுமா, நீங்க மூணு பேர்லயும் மூணு பேர் தொட்டில படுத்திருக்க பிள்ளை, நீங்க கருப்பு கருப்புன்னு சொல்றீங்கல்ல, உங்க புருஷமார அடையாளத்தை பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இவ்வளவு பச்சை பிள்ளை அதான் கணவனை தெரியுமா, பிறந்த பிள்ளையா இருக்கு. பார்வதி எங்க வாரா, கிருஷ்ண பக்கம் வந்து நின்னா. லட்சுமி தேவி பகவான் பக்கம் வந்து ஆனா சிறு குழந்தை இருந்த என்ன ஆகும், பிரம்மன் பக்கம் அலைகளோ பகவான் பக்கம் கலைமகளோ அவர் அவர அண்ணன்மார்கள் பக்கம் மாத்தி மாத்தி வந்து நின்னாங்க. அம்மா பார்வதி, நீ பிடிச்சிருக்கிறது கண்டிப்பா உன் கணவன் தானே. ஆமா, என் கணவன் தான். லட்சுமிய கூப்பிட்டா, ஏ லட்சுமி, நீ தொட்டில பிடிச்சிருக்கிய அது உண்மையிலே உன் கணவன் தானே. ஆமா. ஏ சரஸ்வதி, இது உன் கணவன் தானே. ஆமா. இவ மறுபடியும் தண்ணியை தெளிச்சா மூணு பேரும் ஆள் மாத்தி மாத்தி நிக்காங்க. இவளுக்கு அபிமானம் வந்து விட்டது. ஏ பார்வதி, ஏ சரஸ்வதி, அம்மா அரைமகன் லட்சுமியே, இப்ப மாதிரி தெரிஞ்சுக்கிட்டியா நாங்க யாருன்னு சொல்லி நீங்க எல்லாம் பெண்ணுன்றி எண்ணக்கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு என்பார்கள். உன்னை போல் நானும் ஒரு பெண் அல்லவா, நீ என்னுடைய கருத்தை பரிசோதிக்கிற கணவனாக அனுப்புனிய, இப்ப பார்த்தாயா என்ன கெவி என்று. அப்பந்தான் பார்த்தா பார்வதிக்கு கோபம் வந்துடுது. இவன் நம்மளே எதிர்த்துட்ட, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அத்திரி மகாரிஷியையும் கொடுத்தா, இந்த அனுசியாவையும் கொடுத்தா, நீங்க ஆங்கார கோலங்களை கொண்டு எங்கள் கணவன்மார்களை கை கொல்லியாக ஆக்கினதுனால நீங்க ரெண்டு பேரும் அத்திரி மகாரிஷி நாகராஜனாகவும் அனுசியா தேவி நாகக்கன்யாவும் போகக்கூடாது போங்க. அதாவது உங்களுடைய உடம்பானது உடம்பெல்லாம் பாம்புருவமாகவும் தலையெல்லாம் மனுருவமாகவும் இருக்கக்கூடாது போங்க அப்படின்னு பார்வதி சாபம் கொடுத்தா. இந்த அனுசியா தேவி அத்திரி மகாரிஷி கோபம் வந்துடுது. நாங்க நாகராசன் நாகக்கண்ணியும் போகக்கூடாதானால் தேவி பார்வதி சிவனுடைய மனைவி என்று மன்மதி கொண்டு பேசாதே. நாங்கள் நாகராசனாகவும் நாகக்கண்ணியாகவும் பிறந்து நாகலோகத்தில் வாழ வேண்டுமானால் நீ ஒரு நாள் ஒரு பொருளாவது எங்களுக்கு நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும் போ அப்படின்னு இவங்க சாபம் கொடுத்தாங்க. அந்த சாபத்தின் காரணமாக தான் நாகராசனுக்கு சக்தி வந்து அவதாரம் எடுத்தார் என்ற ஆண்டவன் பகவான் இந்த 8 விரட்டையும் எடுத்து சொன்னார். உண்மையிலேயே நாகராசனுக்கு நாகக்கண்ணிக்கும் சக்தியாக பிறந்தவர்கள் நீங்க 8 பேரும், அவங்க தான் உங்க அப்பா அம்மா என்று சொன்னார். குடும் குடும் மெடல் செஞ்சிருவாரு. அவருக்கு உண்மைகளை சொல்ல இவர்களுக்கு மனதிலே அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள் காளியர்கள். ஆண்டவனே பகவானே, உங்களுடைய விவரங்களை எடுத்து சொன்னதினாலே
அப்பா அம்மாவுக்கு முன்பிறப்பை பின்பிறப்பை சொன்னதுனால எங்க உயிர் உள்ள வரைக்கும் உங்களை ஒரு காலமும் மறக்க மாட்டோம். அப்படிக்கு மறக்காம இருக்கணும்னு சொன்னா உங்கள் அருளால எனக்கு எப்பேர் வட்ட வரந்த வேணும் தெரியுமா? 103 லிங்க வாரம், 103 லிங்க உங்களுக்கு நூதனமா கொடுக்க வேணும். அந்த லிங்கத்துக்கு பூஜை செய்ய உங்களுக்கு பூங்காவன தோட்டம் வேணும். அதை குறித்து நீராட தெப்ப குளம் சாமி ஆடி வராமாரி வீச்சிருக்க வேப்பமாறு நாங்க அக்காரங்க எட்டு பேரு இருந்து நாங்கள் வாழ்வதற்கு ஒரு நிரந்தர இரவு எங்களுக்கு 103 லிங்க வேணும். நூத்தி மூணு லிங்கமும் எங்களுக்கு ஒரு லிங்கமா தரக்கூடாது. எப்பேற்பட்ட லிங்கங்கள் வேணும் தெரியுமா? ஆவிலிங்கம், சோதிலிங்கம், சிவலிங்கம், குற்றாலிங்கம், பாடாலிங்கம், படுகலிங்கம், அப்படி 103 லிங்கமும் அந்த லிங்கத்துக்கு பூவை எடுத்து பூஜை பண்ண புஷ்ப தோட்டமும் குளித்து நீராட தெப்ப குளமும் ஆடி வர ஆலமரமும் வீட்டிருக்க வேப்ப மரமும் வேணும். நாங்கள் நிரந்தரமா வாழ கோட்டை போட இடமும் வேணும். அப்ப ஆண்டவன் பகவான் பார்த்தா இத்தனை நேரத்தையும் ஒரே நேரத்துல கேட்டா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நந்தினு சொல்லுவாங்க. இவங்களால கடைசி வரைக்கும் வச்சு கையாள முடியாது. ஆங்காரம் கொண்டவா அகங்காரம் உள்ளவா? அம்மா என் முப்படாதி, இப்பேற்பட்ட வரத்தை கேக்கியே இது அத்தனை வச்சு நீ கையாளத்தானே? கையாள முடியுமா? ஆழத்தான் வரம் கேட்டோம்னா அப்படி உங்களுக்கு வர வேணும்னா உங்க 8 வருக்கும் 50 வருஷம் வரைக்கும் தான் தருவேன். அதுக்கப்புறம் 51 வருடத்தில் உங்களுக்கு அகம்பாதம் உண்டாகி ஆணவத்தால் அழுந்து போவீர்கள் போங்க. சுவாமி, சாதாரணமாக ஒரு மாநில மனுக்களுக்கு 110 வயசு, 120 வயசு, எங்களுக்கு மட்டும் ஏன் 50 வருஷம்? எதுக்கு 50 வருஷம்? அம்மா, மாநில மனுக்களுக்கு அமைதியான குணம் உண்டு, சாத்திய புத்தி உண்டு, சாத்திய புத்தி உண்டு. மிக அகம்பாதம் உள்ளவர்கள், ஆணவங்கம் கொண்டவர்கள், ஆணவத்தால் அழுந்து போவீர்கள். சரி சரி, வர வேணுமா வேண்டாமா? அவன் சொல்ல முப்படாதி, ஏ தங்கமார்களே, நல்லா வாழ்ந்தா 4 நாளைக்கு வாழ்ந்தா 4 மணி நேரம் வாழ்ந்தாலும் போதும். அப்படியா? குடுக்கிற வரத்தை ஏன் வேண்டாம்னு சொல்லணும் என்று ஆண்டவன் பகவான் கிட்ட அப்படியே தாங்க. உடனே ஆண்டவன் பகவான் 103 லிங்கத்தையும் கொடுத்தார், பூவெடுத்து பூஜை பண்ண புஷ்ப தோட்டத்தையும் கொடுத்தார், குளித்து நீராட தெப்ப குளத்தையும் கொடுத்தார். ஹலோ, மேலப்பலூர் அருள்மிகு முப்படாதியம்மன் கோயில் திருவிழா திருநாளிற்கு தொடர்ந்து 2வது வருடமாக சிறப்பாக வில்லிசை பாட வந்திருக்கும் மாரியம்மாள் வில்லிசை குழுவினருக்கு எங்கள் வேலப்பலூர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக இந்த பண மாலையை அன்பு மாலையாக அணிவிக்கிறோம். எல்லாத்தையும் கொடுத்தார். இந்த வேப்ப மரத்தை எப்படி பிறவி செய்தார்? காளியர்கள் அக்கினி குழியில இருந்து பிறந்தார்கள் இல்லையா? அந்த அக்கினி குழியில மறுபடியும் பகவான் தீர்த்தத்தை தொளித்து ஒரு திருப்பரம்பா தட்டும் பொழுது அந்த வேலியிலே இருந்து இந்த மரம் பிறந்தது. என்ன என்ன? அந்த வேலியிலே பிறந்த மரத்துக்கு பேர் தான் வெப்ப மரம். இப்ப நம்ம சொல்றது வேப்ப மரம். வெப்ப மரத்துக்கு தான் நம்ம சொல்றது வேப்ப மரம், வேப்ப மரம் சொல்றோம். அந்த காலத்துல அது வெப்ப மரம் தான். ஆமா, வேம்பு பிறந்ததை எங்க அம்மா ஒருவருக்கு தான். வேப்ப மரத்தையும் பிறகு செய்து கொடுத்து கோட்டை போட வர வாங்கி கொண்டு 8 பேரும் ஒருத்திக்கு ஒருவர் பேசுகிறார். நாமல் பருவம் அடைந்த மங்கைகள், கன்னி பெண்கள் அல்லவா? நாமல் இருக்கும் இடத்திற்கு ஆண்கள் வரக்கூடாது, ஆண்வாடையும் அடிக்க கூடாது. அப்பேற்பட்ட ஒரு இடம் எந்த இடம்? எந்த இடம் சொல்லுங்க. ஆண்கள் வராத இடம், ஆண்வாடை அடிக்காத இடம் திரிபுரம், காண்டவாவனம் முப்புறம் கோட்டை.
அந்த முப்பெருங்கோட்டையில் சென்று கோட்டை போட வேண்டும் என்று எண்ணி காளியர்கள் எட்டு பேர் ஒன்று கூடி எப்பேற்பட்ட கோட்டை எல்லாம் போட வருகிறார்கள். முப்பெருங்கோட்டை கோட்டை போட்டால் அது மனதில் கரையோமே, கைய கல்லால கோட்டை போட்டால் அந்த கருமுருகு காதல் கோட்டை போட்டால் அவன் கோட்டை போட்டால் அவர் தங்கத்தர கோட்டை தமிழுக்கு செங்கல் வாங்கி கல்கோட்டை போடுவாளா, கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில் பட்டும் கட்டி அரசாண்டு வருவாளா, அம்பிகை முப்பிடாதி ஆண்கள் வரக்கூடாது என்று கொட்ட வாசலில தங்க கோடி அச்சரத்தை தங்க கோடி தனிமை அறிவிப்பாரு கோட்டை. ஏழு சுத்து கோட்டை போட்டார், கோட்டையிலே கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி அரசாண்டு வருகிறார். அப்படி கோட்டைக்கு முன்னால கீழ கோட்டை வாசல்ல தங்கத்தால் அச்சரத்தை எழுதி போட்டிருக்கா. எப்படி போட்டிருக்கா? ஒரே கொடையின்றி முப்பெருங்கோட்டையை அடக்கி ஒடுக்கி ஆண்டு வரக்கூடிய அத்தகாரியர்களாகிய மூத்தவராகிய முப்பிடாதியின் கோட்டை இந்த முப்பெருங்கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள ஆண்கள் வரக்கூடாது, ஆண்வாடு அடிக்க கூடாது. அப்படி அனுமதியின்றி ஆணாக பிறந்தவர்கள் யார் ஒருவர் உள்ளே வந்தார்களோ அவர்கள் தலைவாசி கடந்து வந்தவர்களை அவர்கள் தலையை என்று தங்கத்தால் அச்சுரத்தை எழுதி போட்டார். அப்படி அச்சுரத்தை எழுதி போட்டு ஆண்டவனாகி சாட்சாரி பகவான் சொன்னதை போல் லிங்கம் பிடித்து வாழ வேண்டும் என்று எண்ணி எவ்விதமாக லிங்கம் பிடிக்கிறா தெரியுமா? ஆத்து நல்ல மணல் குனித்து, ஆத்து நல்ல மணல் குனித்து, ஆத்து நல்ல மணல் குனித்து, மணல் குனித்து அரணாலிங்கம் பிடிப்பாளா, அரணாலிங்கம் பிடிப்பாளா, அரணாலிங்கம் பிடிப்பாளா பிடிப்பாளு. ஆமையா சிவனார்லிங்கம் பிடித்து வைத்த குட்டி நல்ல உச்சாலிங்கம் பிடிப்பாள, அள்ளி நல்ல மனுக்கு வைத்து, அள்ளி நல்ல மனுக்கு வைத்து, அள்ளி நல்ல மனுக்கு வைத்து, மனுக்கு வைத்து அவள் ஆதிலிங்கம் பிடிப்பாள, ஆதிலிங்கம் பிடிப்பாள, ஆதிலிங்கம் பிடிப்பாள பிடிப்பாள்.
இருக்கக்கூடிய வேலையிலே அம்மா சொல்லுங்க, நாமளை இன்னும் ஆதரித்த சீமானே, எங்க அம்மா முப்பிடாது, ஆண்டவனாகி சிவனார எண்ணே 103 லிங்கங்களை பிடித்து முப்பரங்கோட்டையில் வைத்து விதமாகவே பூசை இருந்து வருகிறார்கள் தெரியுமா? காலையிலும் மாலையிலும் காலையிலும் கடவுள் பூசை செய்து மாலையிலும் காலையில் மகாதேவர் பூசை மகிழ்ச்சியோடு நடத்துவார். கையால மலரெடுத்தால் காந்தலுகி போகும், நிரலாலே மலரெடுத்தால் வந்திவிடும் என்று சொல்லி தங்கத்துரட்டி கொண்டு தங்கரளி மலரெடுத்து கனிம பூசை செய்துவார். வெள்ளை துரட்டி கொண்டு தங்கையல பிடுங்கி மலர் பூசை துரட்டி கொண்டு செவ்வரளி மலரெடுத்து அங்கே சிவனா புகை இருப்பார். காலையர்கள் எட்டு பேர் 50 வருஷம் ஆனந்தமா வாங்குவார். 51 வருடத்திலே அவர் வந்து சேருதையார். 51 வருஷத்திலே ஆண்டவன் கொடுத்த வாக்கு அவர்களுக்கு பலிக்கு, அதாவது 50 வருஷம் வரைக்கும் அழிவில்லாத வரம். 51 வருடத்துல உங்களுக்கு அகம்பாவம் எப்படி வருது? சிவனார்கள் லிங்கத்தை காலையிலையும் மாலையிலையும் இருந்து பூசை இருக்க இருக்க இவர்களுக்கு சக்தி மயம் கூடி விட்டது, பகவானுக்கு சிவன் மயம் குறைந்து போச்சு. காரியர்கள் நாமளே பகவான், நாமளே கடவுள், நாமளே சிவன், தானே ராஜா தானே மந்திரி என்றே வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரக்கூடிய காரியர்கள் பகவானே தான் நினைக்க மாட்டார், பஞ்சாச்சாரம் பூச மாட்டார், சிவனாரை தான் நினைக்க மாட்டார், அவர் திருநேரும் பூச மாட்டார், கடவுள நினைக்க மாட்டேன், கையெடுத்து வணங்க மாட்டேன், பகவானை கையெடுத்து வணங்க மாட்டாள், வணங்க முப்புறங்கோட்டையில யாராக இருந்துட்டாலும் பகவான் என்று சொல்ற வேறை அவர் பல்லை தான் உரைத்திடுவார் என்று சொல்ற வேறை சொல்லோடு அடிப்பாளா அடிப்பாங்க, கடவுள் என்று சொன்னவர் அவர் கண்ணத்தில் அடிப்பாளா, ராமா என்று சொன்னவர் ராமா என்று அவர் நாக்கப்பாரு. லிங்கமானது கையில வந்து சேர்ந்த உடனே கடவுளை பார்க்க மாட்டா, கையெடுத்து வணங்க மாட்டா, சிவனாரை நினைக்க மாட்டா, திருநீர் பூச மாட்டா. அந்த முப்புறங்கோட்டையில யாராவது பகவான் சொன்னா போறோம், சிவனார் என்றாலே செவிட்டுல அடிக்க, கடவுள் என்றாலே கன்னத்துல அடிக்க, ராமான்னு சொன்னா நடு நாக்க அறுக்க 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 அப்பேர்பட்ட அட்டகாசங்கள் ஆணவங்களோடு வாழ்ந்து வருகிறார். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளைகளே கைலாசத்துல சிவனாருக்கு சிவன் மயம் இல்ல, குறையுது குறையுது, அருளும் இல்லை பொருளும் இல்லை. என்னைக்கு ஆத்மாலிங்கத்தை கொடுத்தாரோ அன்னையில இருந்து பகவானுக்கு கைலாசத்துல இரவும் இல்லாம பகலும் இல்லாம ரொம்ப அருள் மாதிரி இருக்கு.
உடனே ஆதி பராசக்தி துவாரக பாலர்களை அழைத்து, அப்பா பக்தர்களே, ஆதி கைலாச வாசலில ஆண்டவன் இருக்கும் இடமெல்லாம் அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இருக்கு. சிவனருட கைலாசம் சீர்குலைந்து இருக்கு. கடவுளோட கைலாசம் கஷ்டமாயிருக்கு. அம்மா அம்மா என்று சொல்லி பக்தரெல்லாம் ஒன்று ஓடி ஆண்டவன் பகவானுக்கு அருள்மையா வரணுமா? என்ன அது செய்யணும்? பக்தரெல்லாம் கேட்ட போது பகவான் தேவி பார்வதி வாடாப்பா பக்தர்களே, வார்த்தை ஒன்று சொல்ல கேடும் கேடும் அருள்மையா வரணுமா? கடலில நீங்க தீர்த்தமாவே தான் எடுத்து பக்தர்களை வரவழைத்து, இந்த ஆண்டவன் பகவானுக்கு சிவன்மயம் வரணும்னா திருப்பால் கடல்ல எங்க அண்ணன் கோவால கண்ணன் கையால பால் குடத்தை கொண்டு வாங்க. பால் குடத்தை கொண்டு வந்து பகவானுக்கு பாத பூஜையை முடிச்சோம்னு சொன்னா கண்டிப்பாகவே அருள்மயம் வரும். இப்ப ஒரு கோயில்ல அருள் இல்லைன்னு சொன்னா 41 நாள் வரைக்கும் கும்பாபிஷேகம் வைக்கும். அதே மாதிரி திருப்பார் கடலுக்குள்ளே சென்று நீங்கள் தீர்த்தங்களை சுமந்து வாருங்கள் என்று பார்வதியா சொல்லக்கூடிய வேளையிலே பக்தர்களா ஒன்று கூடி அப்படியே சம்மதித்தார்கள். அப்படி இருக்கும் வேளையிலே இன்னும் நாமளை ஆதரித்த சீமாரி சீமான்கள் இந்த வேலப்பன் ஊர்ல வாழ்ந்து வரக்கூடிய அருள் இருந்தாலும் சரி, அதை நல்ல முறையில வாழணும்னு நினைச்ச ஆண்டவன் வாழ வைப்பார். அதாவது பிறர் வாழ்வதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், பிறர் வாழ்வதை பார்த்து பொறாமை எடுக்கக்கூடாது. இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு ஏழ்மையான குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துல அந்த ஐயாவுக்கு வேலை என்ன தெரியுமா? விறகு வெட்டக்கூடிய வேலை. விறகு வெட்டக்கூடிய வேலை. இவருக்கு மனசுல என்ன பொறாம வருது? என்ன பொறாம? வேலை வீட்டுக்காரன் கையில ஒரு வாட்சியை போட்டுக்கிட்டு நீட்டுதான் நீட்டிட்டு நம்ம இந்த வருஷம் கோயில் குடைக்காவது ஒரு வாட்சியை வாங்கி போட்டணும். போட்டணும் இல்ல, அவர் போட்டிருக்க வாட்சியை மாதிரி வாங்கி போடணும்னு ஆசை. இவர் விரலுக்கு போய் விரல் கட்டு அந்த காலத்துல குறைச்சு போட்டா ஒரு 5 ரூபாய்க்கு போடுவாரு. இந்த 5 ரூபாயில 4 ரூபாய மனைவிட்ட கொடுத்துட்டு 1 ரூபாய கையில எடுத்து வச்சுக்கிடுவாரு. இந்த 1 ரூபாயில பீடி குடிக்கணும், கடுங்காபி குடிப்பாரு, 10 பைசாவுக்கு பொடி வாங்கி போடுவார். மிச்சம் 4 நாள் மிச்சம் பிடிச்சு வச்சுக்கிடுவாரு. வார கோயில் கூடக்குள்ள ஒரு வாசியை போடுறோம். இந்த அம்மா அந்த 4 ரூபாய வாங்கி அவ அந்த காலத்துல 1.5 ரூபாய் ஒருவருக்கு அரிசி. ஆமா, இவ அரிசி வாங்குவா. வீட்டுல ஒரு பொட்ட பிள்ளை, இந்த பிள்ளை மாதிரி ஒரு 10-12 வயசு இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட 1 ரூபாய் கொடுத்து 9 பொருள் வேண்ட சொல்லுவா. ஆமா, பத்திசா கொத்தமல்லி, பத்திசாக்கு சீருவோம், பத்திசா கடுகு, பத்திசா உப்பு, பத்திசா புளி, பத்திசா மிளகாய். அப்போ பத்திசா வாரம் தானே? ஆமா, இவ 1 ரூபாய் கொடுத்து பிள்ளைகிட்ட வாங்க சொல்லுவான். பிள்ளை அதுலயும் பத்திசா மிச்சம் வச்சுக்கணும். அதுக்கு என்ன ஆசை? என்ன ஆசை? பள்ளி கொடுத்த பிள்ளை எல்லாம் கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டிருக்கு. நம்ம அம்மன் கோயில் கூட கூட இந்த வருஷம் வளையல் போடணும்னு இந்த பிள்ளை 10 பத்திசாவா சேர்த்து இவன் அந்த 4 ரூபாயிலையும் 2 ரூபாய் 1 கிராம் 1 கிராம் சேர்ந்தது வருஷம் கோயில் கூட இத மாதிரி ஊர் அம்மன் கூட வந்தது. இந்த கோயில் குடையில இந்த ரோட்டு ஓரத்துல அப்புறம் போட்டிருந்த ஒரு அண்ணாச்சி வளையல் பொட்டு சைடு பலூனு வாட்சின்னு இதே மாதிரி வளையல் கடை நெடுவ போட்டிருந்தாங்க. இவர் என்னஞ்சாரு,
நம்ம நல்ல முறையில ஒரு எச்என்டி வாட்ச் எடுக்க நினைச்சோம், முடியல. ஒரு ரப்பர் வாட்சியாவது வாங்கி நீங்க போட்டு முறைய கழிப்போமே. ஆனா பாவி மனுஷன் ஒரு மவளை கூப்பிட்டாரு, அம்மா என் பொண்ணு தாயி, உங்க அம்மா கேட்டா அப்ப நான் விரலுக்கு ஆள் கூப்பிட போறதுன்னு சொல்லிடு, கோயிலுக்கு போனோம்னு சொல்லாதான். சரிப்பானோ அலங்காரத்துக்கு அந்த மஞ்ச சர்வைய களிமண்ணுக்கு மேல ஒட்டிருப்பாங்க. விருப்பம் வந்தா கூட்டம்னா கூட்டம், இத மாதிரி கூட்டம். ஒரு தடயத்தை எடுத்தா அது ஒரு சணலு காத்துல போட்டு கெட்ட இவ கெட்டிக்கிட்டு காவ ரெண்டையும் மறைச்சுக்கிட்டு வரான். இந்த பிள்ளை நெஞ்சுது சேத்த துடுக்கு வளையல் கடையில வந்து கை நிறைய கண்ணாடி வளையல் அடிக்கிட்டா. ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் வாங்கினாவோ வீட்டுக்கு மூணு பேரும் ஒன்னா வந்து சேர்ந்து நிக்காவோ கம்முன்னு நிக்காவோ. யாரு முதல்ல யாரு முதல்ல பேச பறக்க பறக்க முழுக்கி ஒண்ணுக்கு ஒண்ணு முழுக்கி இவர் பார்த்தாரு என்னதான் வந்துரு இன்னைக்கு என்னதான் நடக்க நடக்கட்டும் அவளா நம்மளான்னு ஒரு கை பாத்துருவோம். இவர் கூட சேர்ந்தாரு வெறுவா கட்ட மனுஷன் வெறுவா வெறும் குடிகார மட்டும் ஒரு கைய தூக்குனாரு. ஏ ராக்காயி ஆடும் பொழுது ஏவர்களெல்லாம் ஒன்று கூடி திருப்பால் கடலத்திலே வந்து தீர்த்தம் சுமந்து பகவானுக்கு ஒரு பாக பூஜை முடிக்க வேண்டிய எண்ணி பக்தர்களா ஒன்று கூடி எப்படிக்கு தீர்த்தங்கள் எடுக்க வருகிறார் தெரியுமா? எப்படி காவி உடைய நின்று காவி உடைய நின்று உடைய உத்திராட்ச மாலை போட்டு மாலை போட்டு வாழி சென்று வாழி பூரி வாழி பூரி கூடத்தை தானேடுத்து தானே தானேடுத்து பக்தரெல்லாம் வருவார்கள் வருவார்கள். திருப்பாலல்ல கடலாவியிலே திருமாலை வரவழைத்து பானை ஐயாவது பச்சமாலை அருணாருட கைலாசம் அருளும் இல்ல பொருளும் இல்லை திருநாருட கைலாசம் சீர்குலைந்து இருக்கு அதனால மாயவர எங்களோட கையாளே பால் குடத்தை எடுத்து தந்து பாத பூஜை முடிக்க வேணும். பக்தரெல்லாம் ஒன்று கூடி பக்தரெல்லாம் ஒன்று கூடி பச்சமானிடம் திருமால் பிச்சமா இடத்திலே வந்து ஆண்டவனுக்கு நடந்த குறைகளை எல்லாம் சொன்னார்கள். உடனே என் பெருமாளாகிய கண்ணகிரான் அப்படியே சரி என்று சொல்லி அவர் கையாலே ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்து பால் குடத்தை எடுத்து பக்தர்கள் கையிலே கொடுத்தார். பக்தர்கள் கையிலே வாங்கி கொண்டு ஆண்டவன் பகவானுக்கு பால பூஜை முடிக்கணும்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டு நிக்காங்க. அதாவது கைலாசம் போகணும்னா ரொம்ப சீக்கிரமா சாத்து கட்டு வழியா போகணும். இப்ப இந்த அம்மாவை கும்பிடுறதுக்காக தான் நாலு பக்கமும் வாசல் இருக்கு, நாலு பக்கமும் வழியும் இருக்கு. ஆனா கைலாசம் போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆமா, கைலாசம் போகணும்னா திரிபுரம் முப்புரம் கோட்டை வழியாகத்தான் வர வேண்டும். காரியர்கள் ஆண்டு வரக்கூடிய கோட்டம் இவங்களுக்கு தெரியல. அந்த முப்புரம் கோட்டை வழியாக வர பொழுது இவங்க பால் கூட சுமந்துகிட்டு வராங்க. பால் கூட கொண்டுகிட்டு வரவங்க ஏதாவது ஒரு பாட்டு படிக்கும். அப்படியா நேரமும் போக மாட்டேங்கு, நடையும் தொடையணும். அதனால ஒரு காவிரி பாட்டு படிப்போம்னு சொல்லி பக்தர் எல்லாம் காவிரி பாட்டு பாடுகிறார். ஒன்று கோடி எப்படிக்கு படிக்கின்றார்கள் தெரியுமா? கைலாசமாக சிவ சம்போ சங்கரா சுமந்து வாரம் பால் கூடத்தை சம்போ சங்கர் சுமந்து வாரம் பால் கூடத்தை சம்போ சங்கர் Thank you.
கே சம்புவா சங்கராவா சாம்புவா சங்கராவா எடுத்து வாரம் பால் கொடுத்த சம்புவா சங்கரா பகவானுக்கு எடுத்து வாரம் பால் கொடுத்த சம்போ சங்கராவா பால் கொடுத்த சுமந்து வாரம் சம்போ சங்கரா பால் கொடுத்த சுமந்து வாரம் சம்போ சங்கரா சங்கரா